உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். வெட்டி வேறு விளாமிச்ச வேறு கடையில் நம்ம வெட்டி வேறு வாங்க வேணாம், விளாமிச்ச வேறு நல்லா கம்ம கம்மி, அதில் இவ்வளவு ஒரு 100 கிராம் இருக்கு வெட்டி கைக்கு உள்ள போகலாம். ஒரு கெடாமல் இருக்கிறதுக்கு பச்சை கற்பூரம் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்படியே எடுத்து கண்ணியை தேங்க கம்ம கம்மன்னு வாசம் வரும். அது மட்டும் இல்லை, முடி நல்லா ஷைனிங் ஆகும். நீங்கள் டையெல்லாம் அடிக்க தேவையில்லை, அந்த இலை நிறைய பேர்லாம் மாறிடும். ரெண்டு நாள் தேய்க்க அந்த உள்ளே வர நிறையும் கருப்பாக மாறும். கருவேப்பிலையை நம்ம தாளிச்சுட்டு வெளியே தூக்கி போட்டுறோம், அதையும் மென்று சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டோம்னா அயன் அதிகமாகும், அயன் கூட கூட கருப்பாயும். சோத்துக்கத்தாழை எல்லாத்துக்கும் தெரியும், அதில் வந்து ஆண் பெண் ரெண்டு இருக்குது. ஆண் கத்தாழை எடுத்து ஆணுக்கு கொடுக்கலாம், பெண் கத்தாழை எடுத்து பெண்ணுக்கு கொடுக்கலாம். கடுக்காயோடு சேர்த்து சாப்பிடணும், மேத்தோலை நீக்கிட்டு மேலே தடவிட்டு சாப்பிட்டுட்டு வந்தால் கேன்சர் முகம் சரியாகும். சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்னு சொல்லி திரியடுக்கு சொல்கிறோம், கடையிலே கிடைக்கிறோம். அதை கொஞ்சோண்டு கலந்து விட்டு காலையில் வெறுவித்தில் குச்சிடலாம். ஈலை இருமல் ஆஸ்துமா சரியாகும். கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், கிட்னி, கரையம், பித்தப்பை எல்லாமே ராஜகுருக்குலாம் பலம் கொடுக்கும். இது ஒரு குறைஞ்சபட்சம் 48 நாள் ஒரு மண்டலமாக சாப்பிட்றோம். திரிபலா சொல்கிறோம், தாண்டிக்காய், நெல்லிக்காய், கடுக்கா, இது மூன்று திரிபலா. இந்த சூழலத்தை கொஞ்சம் கலக்கி சாப்பிட்டு வந்தால் தோல் நோய் பூரா சரியாகும். இது 4448 நோய் நீக்கக்கூடிய அற்புதமான மருந்துக்கு குமரி. குமரின்னா 8 வயது 16, அதை நம்ம உள்ள சாப்பிட்டா நமக்கு மகிழ்ச்சி 16. சோற்று கட்டாளைன்னு பேர், இன்னொரு பேர் சோத்து கட்டாளை. அது மேலே அந்த கல் மூடி இருக்குங்களா, முள்ளு முள்ளா இருக்குங்களா, அதனால கத்தாழை கத்தாழைன்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த சோரை உள்ளே சாப்பிட்டோம்னா முள்ளு முள்ளா குத்துற நோய் பூரா வெளியே வந்துடும். தமிழில் முடக்குவாதம் பேர், முடக்குவாதம் சரவாங்கின் பேர், யூரிக் ஆசிட் கூடுனா தான் இந்த இதெல்லாம் வரும். குமரியை கடுக்கா வச்சு டெய்லி சாப்பிட சொல்லுங்க. இதுவரைக்கும் நரமுடிக்கு டை தான் கண்டுபிடிச்சாங்க. ஆமாம், நரமுடிக்கு ஏதாவது எண்ணெய் கொடுத்தீங்கன்னா நம்ம தேய்ச்சிக்கலாமே. நரமுடிக்கு நேரடியாக நரமுடிக்கும் முடி வளர்றதுக்கும் புறமே ராஜசரக்கு தான், மூலிகை தான். கற்பாந்தலை, கரிசலாங்கண்ணி, கையாந்தகரை, கற்பாந்தலை மூணுமே ஒரே பேர் தான். கந்தா, முருகா, கோவிந்தாங்கிறோம் எல்லா பேரும் அப்பயமாயும் சேமியம் எல்லாம் அந்த பாரம்பரியம்னு வச்சுக்கங்களேன். அதே மாதிரி ஒரு மூலிகைக்கு மூணு பேர் கொடுத்துருக்காங்க. கரிசலாங்கண்ணின்னு எடுத்துக்கங்க, கரிசலாங்கண்ணி கொள்ள பத்துக்கு தெரியும், கையாந்தகரை சில பேருக்கு தெரியாது, அடுத்து கரைப்பானாலும் சில பேருக்கு தெரியும், கரிசலாங்கண்ணி நிறையா தெரியும். கரிசலாங்கண்ணி சார் தண்ணி ஊற்றக்கூடாது, நல்லா பிடிச்சி. நான் சொல்கிறது மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் போடலாம், வெள்ளை கரிசலாங்கண்ணியும் போடலாம். மஞ்சள் கரிசலில் சில பேர் தெரியாமல் வேறு இதுதான் மஞ்சள் கரிசல், நிறைய பேர் சித்த வைத்தியங்களே யூஸ் பண்ணுறாங்க, அது தவறானது. ஏன்னா நான் லேபிள்லே பார்த்து இது இல்லைன்னு சொல்லியிருக்கேன், நான் போலியை கண்டு ஏமாறக்கூடாது. ஏன்னா உண்மையான மூலிகை மஞ்சள் கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணியில் வெள்ளை கலர் இருக்கிறது ஈயச்சத்திற்கு, அதில் தங்கச்சத்திற்கு. அப்போ இந்த கரிசலாங்கண்ணி வெள்ளையவே நம்ம எடுத்துக்கலாம். நெல் வயல் பூரா நிறைய இருந்துச்சுங்க, வள்ளலார் 5 மூலிகை சொன்னார், அதில் இது ஒரு மூலிகை. இப்போ என்னென்னா கலர் என்னென்ன 5 சொன்னார், கரிசலாங்கண்ணி சொல்லியிருக்காரு, தூது வெள்ளை சொல்லியிருக்காரு, அப்புறம் ஆடாதோடை சொல்லியிருக்காரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெள்ளை தூது வெலை, கருப்பு தூது வெலை இருக்குது. நம்ம சாதா தூது வெலை தான் பார்த்துருக்கீங்க, வெள்ளை தூது வெலை இருக்குது. சரி, இந்த மாதிரி ஐட்டம் அப்புறம் சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கெடுதலெலாம் வெளியேறி நமக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய, ஆண்மை சக்தியை கொடுக்கக்கூடியதுன்னு அழகாக பண்ணியிருக்காரு. அதனால் வந்து இந்த வெள்ளைக்கசி நெல் வயல் பூரா நிறைய கிடச்சிங்க. இப்போ அதை யாராவது நிறையா கண்டுபிடிச்சி களைக்குள்ளின்னு மறந்து அடிச்சுட்டு பூரா காணாமல் போச்சு. அது கரெக்டாக அந்த வெள்ளைக்கசி தான் அழிக்குது, கரெக்டாக இந்த களைக்குள்ளி அடிக்கிற மறந்து. சரி சரி, அதனால் எங்கே பார்த்தாலும் நெல் வயல் பூரா அதாக தான் இருக்கும். இது எப்படி கண்டுபிடிச்சி சித்த வைத்தியத்தை ஒழிக்க முடிச்சாலும் தெரியல, அது பூராமே அழிஞ்சு போயிடும். அதுலேயும் சேர்த்து அந்த சேர்த்து போயிடுது. அது ஒரு சில பக்கம் இருக்குது, அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியோட இடித்து வேரோடு இடித்து சார் எடுக்கணுங்க. அந்த சாறு 1 லிட்டர் எடுத்தோம். மருதாணி இருக்குங்க, 1 கிலோ 2 கிலோ மருதாணி தலையை எடுத்து 2 லிட்டரோ அல்லது 3 லிட்டரோ தண்ணி ஊற்றுறீங்க, நல்லா கொதிக்க விடுறீங்க. கொதிக்க விட்டுறா சிவப்பு கலராக போயிடும், 2 கலரில் நல்லா அதை நல்லா ஒட்டை காய்ச்சி அதை புழிஞ்சு சத்து மட்டும் பிரிக்கணும். அப்போ அந்த சத்தை இதில் போடுறோம். அடுத்து நம்ம இது தாளிக்கிறோம் இல்லையா, கறிவேப்பிலை, அது எல்லாத்துக்கும் கிடைக்கும். அதே அது மாதிரி எடுத்துக்கலாம், இடித்து தண்ணி ஊற்றி அந்த சத்தை பிரிக்கணும். எடுத்து இப்போ 3 தான் நம்ம சேர்க்குறோம், கரிசலாங்கண்ணி, கறிவேப்பிலை, மருதாணி, 3 போதும். நம்ம மற்றதில் நிறைய இருக்குது, அதெல்லாம் ரொம்ப சிரமம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் இதுலேயே நிறைய வேலை செய்யும். அப்புறம் நீலி என்று அவுரின்னு சொல்லுவாங்க, வண்ணான் அவுரின்னு சொல்லுவாங்க. 3 ஒன்று தான், நீலிங்கிறது வேறு, வண்ணான் அவுரிங்கிறது வேறு.
வண்ணான் அவரிங்கிறது அந்த காலத்தில் ஒவ்வொரு புளியும் போது நீளத்துக்காக பயன்படுத்துறதாக சித்தர்கள் சொல்கிறாங்க. நம்ம எது கிடைச்சாலும் போட்டுக்கலாம், ரெண்டுமே வேலை செய்யும். ஈஸியாக கிடைக்கக்கூடிய நீலி கிடைக்கும், இப்போ எல்லா பக்கமும் அது கிடைக்கும், மழை பெஞ்சாலே வெளியே வரும். அதில் தலை ஒரு 2 கிலோ வரைக்கும் உருவி பிடிக்கணும், பச்சையாக பிடிக்கணும் விசேஷம். அது தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியை வடிகட்டிடும். இந்த தண்ணி இப்போ எல்லாம் 3 இதில் எடுத்த தண்ணியை இந்த இதில் ஊற்றுறோம், அது கசலங்கண்ணி சாரில் ஊற்றுறோம். ஊற்றி தேங்காயை போட்டால் கிட்டத்தட்ட 50% 60% பலன், நல்லெண்ணெய் விட்டால் 100% பலன். ஏன்னா முடிக்கு உகந்தது நல்லெண்ணெய், நல்லெண்ணெய். அதனால் உடம்புக்கு ஹெல்த்து அப்படிங்கும்போது அதை விட்டு நல்லா கொதிக்க விட்டுறீங்க. தண்ணி செத்து போக நம்ம காய்ச்சணும். எப்படி தண்ணி செத்து போக காய்ச்சணும்னா, ஒரு சட்டியில் மண்சட்டியோ அல்லது இரும்பு சட்டியோ போட்டு காய்ச்சிருங்க. காய்ச்சி பக்கத்தில் கொஞ்சோண்டு ஒரு நெருப்பு கங்க வச்சிடணும், எடுத்து அதை தூக்கி அப்படி ஊற்றுனோம்னா ஜோயின்ட்டுன்னு தண்ணி இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்படி ஊற்றுறது கப்புன்னு டீ பிடிச்சுன்னா அதான் பதம். ஓ, அதான் பதம் இறக்கி பேசாமல் வச்சிடும், அதான் மணல் பதம். பொன் வருவல்னு சொல்லுவாங்க, பொன் பதமாக இறக்கி வச்சிடணும். பொன் வருவல்மாங்க? ஆமாம், ஆமாங்க. அது லேகியத்துக்கு கொண்டு போய் அப்படி சொல்லுவாங்க. எண்ணெய் கச்சு பொண்ணு பொன்னரமாக காய்ச்சிடுவாங்க. அப்போ பொன்னரமாக தங்க நிறமாக காய்ச்சின்னு அர்த்தம், தண்ணி செத்து இல்லாமல் அப்படியே இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்ச உடனே வாசனைக்கு பூலாங்கலைன்னு சொல்லி கடையில் கிடைக்கும், பூலாங்கலை ஒரு 1/2 கிலோ வாங்கி ஒன்றெண்ணெய் போட்டு இடித்து அப்படியே தூவி விட்டீங்கன்னா அப்படியே ஊர் பூரா மணக்கும். எல்லா பேரும் சூப்பராக இருக்குன்னு வந்துடுவாங்க, அவ்வளோ கமகமன்னு வருங்க. அது வாசனைக்கு மட்டும் இல்லை, உடம்புல குளிர்ச்சியை உண்டாக்கும், வெள்ளை வெட்ட உஷ்ணம் சூடெல்லாம் போகும். இந்த பூலாங்கலுக்கு மட்டுமே சொல்லுவாங்க. அதை போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அதோடு சேர்த்து ஒரு 50 ஏலக்காயை தட்டி உள்ளே போடணும். நெருப்பு இருக்கும் போது போடக்கூடாது, இறக்கி வச்ச பின்னாடி அதை செய்யணும். அடுத்து வந்து 50 கிராம் ஒரு லிட்டருக்கு ஐம்பது கிராம் ஒன்றரை தட்டி உள்ளே போட்டோம். வெட்டி வேறு விளாமிச்ச வேறு கடையில் கிடைக்கும். நம்ம வெட்டி வேறு வாங்க வேணாம், விளாமிச்ச வேறுனு இருக்கும், நல்லா கம்ம கம்மனு இருக்கும். அதில் இவ்வளோ ஒரு 100 கிராம் இருக்கு வெட்டி கைக்கு உள்ளே போட்டோம். இப்போ நான் இறக்கி வச்ச பின்னாடி தான் சொல்லுவேன், அது கெடாமல் இருக்கிறதுக்கு பச்சை கற்பூரம், அந்த எண்ணெய் கெட்டு போயிடக்கூடாது. அதுக்காக பச்சை கற்பூரம் சும்மா 1 கிராம் தூக்கி உள்ளே போட்டு அப்படியே மூடி வச்சிடும். அவ்வளோதான், மறந்து 1 வாரம் 10 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறாங்க. அப்படியே எடுத்து எண்ணெய் தேங்க கம்ம கம்மங்கன்னு வாசம் வரும். அது மட்டும் இல்லை, முடி நல்லா ஷைனிங் ஆகும். நீங்கள் டையெல்லாம் அடிக்க தேவையில்லை, அந்த இலை நிறைய பேர்லாம் மாறிடும். நெடுநாள் தேய்க்க அந்த உள்ளே வர நிறையும் கருப்பாக மாறும். அது மட்டும் இல்லைங்க, நிறைய நாள் இது வயசான அது இப்போ எங்கள் அண்ணன் சொன்னார், பெரியமா பையன் பன்னீர் சொல்லுவோம்னு பேர். அப்புறம் இந்த சீப்பு எங்கள் அப்பா அம்மா எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் சீக்கிரமே நிற வந்துருச்சு. எங்கள் அம்மா நிற குடும்பம், சரிங்க. எங்கள் அப்பா அப்படி இல்லை, அந்த சீப்பு ஒரே சீப்பு தான் நான் வச்சுருப்போம். எங்கள் அம்மா சீவின சீப்பில் நான் சீவினேன், அதில் ஒரு பால் இருக்குது, அந்த பால் பட்டுச்சுன்னா நிறச்சிடும். அதனால தான் சோப்பு சீப்பு டவல் மூணுமே தனியாக இருங்க வச்சுக்கோங்க, நீங்கள் யாருக்கும் போகும், மனைவிக்கு கூட கொடுக்காதீங்க, பிள்ளைகள் கூட கொடுக்காதீங்க. அதே மாதிரி நம்ம லுங்கி இதுகளையும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, என்னதான் லாண்ட்ரிக்கு போட்டாலும் கொடுக்கக்கூடாது அப்படி என்று சொன்னார் எங்கள் அண்ணன். அதில் தான் எனக்கு இளநரை வந்துச்சுன்னு சொன்னார் எங்க அண்ணன். 32 வயசுல எனக்கு வந்துருச்சு நேரம், 32-34 வயசுல அந்த உங்களுக்கு அதனுடைய சத்துக்கள் அதுபோல். அந்த இப்போ உதாரணத்துக்கு அந்த பால் என்ன சொல்கிறாங்க, அது எந்த அதே மாதிரி நிறமுடிய பிடுங்கக்கூடாதுமாங்க, பிடுங்கன்னா அந்த வேரோட வெளியே வரும், அப்போ அதுலேருந்து ஒரு சுரப்பி வெளியே வரும், அந்த சுரப்பிப்பட்டு அது மாதிரி ஆயிரும். அந்த சீப்பு மட்டும் நான் எங்கள் அம்மா சீப்பை சீப்பு தான் எனக்கு வந்ததுன்னு. அப்புறம் சில பேர் சொன்னாங்க உங்கள் அம்மா சைட்லேயே கொஞ்சம் இளநரை இது உண்டுடா, சின்ன வயசுல நிற விழுவும், நிற குடும்பம் உங்கள் அம்மா குடும்பம், அதனால உனக்கு வந்துச்சுருந்தாங்க. பட் எங்கிட்ட கூடிய முடி, எங்கள் அப்பாவுடைய முடி வந்து 97 வயசு வரை எங்கள் அப்பா இருந்தால் அது வரைக்கும் முடி கொட்டலை, எனக்கு அந்த ஜீன் வந்துருச்சு. ஏன்னா நானும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். இன்னொன்று வந்து இப்போ இதை தேய்ச்சிக்கிட்டு இதே கரிசலாங்கண்ணியை சார் எடுத்து 10 மில்லி 20 மில்லி 25 மில்லி டெய்லி சாப்பிட்லாம். அதோட கறிவேப்பிலைன்னு சொல்லக்கூடிய கருவேப்பிலையை நம்ம தாளிச்சுட்டு வெளியே தூக்கி போட்டுறோம், அதையும் மென்று சாப்பிட்ணும். இப்படி சாப்பிட்டோம்னா அயன் அதிகமாயிரும், அயன் கூட கூட கருப்பாயிரும். இதுதான் விஷயம் சாமி, மூலிகையில் இருக்க அயனுக்கு அதிகமான பவர். கருவேப்பிலை சாப்பிட்டா முடி வந்து நல்லா வரும். கருகருன்னா கருவேப்பிலையை வச்சு ஆறு துவையல் அரைச்சு நல்லா சாப்பிடுங்க. எல்லாம் அடிக்கடி சாப்பிட்டு இப்போ விட்டுட்டேன், மறந்து போகுது. சாப்பிடுங்க, அது மட்டும் இல்லை கரப்பலாந்தலை கிடச்சுன்னா அதையும் சாப்பிடுங்க. அது என்னது? கரிசலாங்கண்ணியை தான் சொல்லுவாங்க, கரிசலாங்கண்ணி அது சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த எண்ணெய் தேய்க்கும் போது இந்த புழு வெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் சரியாக வெட்டு. பூச்சி வெட்டு, பூச்சி வெட்டுக்கு ஏதோ ஒரு வண்டை வாங்கி விடுவாங்க, அது வந்து கடிக்கும். நான் பார்த்துருக்கேன், நான் கோடம்பாக்கத்தில் வந்து இருந்தாங்க பெரிய நடிகைகள் கூட, அது அதுக்கு வந்து ஃபங்கஸ்மாங்க, ஃபங்கஸ் வந்துருச்சுமாங்க. சில
பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் அது வந்துச்சு. முதல்ல இப்படி ஒரு சொட்டை வரும், பழைய உருவாக்கம், அப்புறம் எல்லாமே உதிர்ந்துடும், அப்புறம் முடிய வளராது. அம்பத்தூர்ல ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து அந்த மருந்தை தேய்ச்ச உடனே ஏதோ புழுவை விடுவாரு, அது விட்டோன்னா அது ஏதோ உறிஞ்சிருது. அப்புறம் அந்த இடம்புறம் உள்ள இருந்து அப்படியே எரிமலை மாதிரி வெடிக்கும், பாவமா இருந்துச்சு எனக்கு பார்த்தா. அப்புறம் கொஞ்ச நாள் அந்த எரிமலையெல்லாம் வெடிச்சு அது பத்து விழுந்து உள்ள இருந்து முடி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன நீங்க புழு வெட்டுன்னு நீங்க சொல்றீங்க? ஆமா, பூச்சி வெட்டு, பூச்சி வெட்டு தான் இல்லைங்க. ஆமா, அதுக்கு போட்டு புழு கடிக்க விட்டுன்னு சொல்றீங்க? ஆமா, அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் சொல்லிடுறேன் உண்மையான. யாருமே நேரில் அதை அதை செய்யாதீங்க, அது கொஞ்சம் ரண வியாதி, நம்மளா உற்பத்தி பண்ண அதுவும் வேலை செய்யும். கடையில் நேர் வாழம்னு சொல்லியிருக்கு, வேப்ப பருப்பு மாதிரி தான் இருக்கும், அந்த பாய்சன் அது. இது மூலிகையில் அது ஒரு பாய்சன் வச்சுக்கோங்க, ஆனால் அதில் நோயை கொள்ளும். ஆனால் முறையாக சுத்தி பண்ணி செஞ்சால் நோயை கொள்ளும். சுத்தி பண்ணால் சொல்லலாம், நாளையும் ஜோலி போகும். நம்மளையும் ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை சும்மா வேப்ப மருந்து மாதிரி இப்படி தட்டி எண்ணெய் மாதிரி வாங்க, எண்ணெய் இப்படி தடவி விட்டு பாஞ்சு நிமிஷம் கழிச்சு அங்கே கொப்பளம் வந்துடும். அம்மை போட்டுரும், எங்களை தெரிஞ்ச எங்களை அம்மை போட்டுரும், அம்மை மாதிரி வந்துடும், பொத்துட்டோம். மூணாம் நாள் பொத்து வெளியே வரும், நாலாம் நாள் காணாமல் போயிடும். அது மருந்தெல்லாம் ஒன்று போகிறோம், நாலாம் நாள் காணாமல் போயிடும். ஆனால் அங்கே அங்கே முடி முளைக்கிறத முடி முளைக்கிறதுக்குண்ட வேலையை செய்யும். என்ன சார்? ஆமாம் சாமே, ஆனால் அது ரண வேதனை தாங்காது. நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன், ஐயோ அந்த வேலை பாவம், தாங்க முடியாது வலி. அது வந்து இதவே முறையாக சுத்தி பண்ணி எறும்புச்சாணத்தில் வேக வச்சு எடுத்துட்டு, அப்புறம் வந்து புளி இலையை போட்டு வேக வச்சு எடுத்துட்டு, அதில் இருக்க உடச்சோம்னா மிளகு இருக்கும் அதையும் எடுத்துட்டு, நெய்யிலையும் இழுப்பு இது கொட்டமுத்து எண்ணெய் இதில் போட்டு வறுத்து வச்சு, ஆமணக்கண்ணை, ஆமாங்கய்யா, அந்த ஆமணக்கண்ணையில் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இதை முறையான சுத்தி அதை வந்து ஒரு கால் பருப்பளவு, ரொம்ப சாப்பிடக்கூடாது, கால் பருப்பளவு விளக்கண்ணையில் போட்டு மச்சிச்சு சும்மா ரெண்டு சொட்டு ரெண்டு சொட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடம்பு நல்ல பலமாகும். ஆளை பேதி போகலன்னா பேதி போகும், அதான் சுகபேதி. இருபத்தாறு பேரும் போகிறதில்ல, நிறைய சொட்டு போய் பாத்ரூம் தான் உட்காந்துக்கிறாங்க. இதுக்கு பேதி குளிக்கே சித்தர்கள் அழகாக பாடியிருக்காங்க, பேதிக்கு இது சேர்க்கக்கூடியது அகசர் குழம்புன்னு சொல்லிக்கு அதில் சேர்ப்பாங்க. சும்மா இவ்வளோ கொடுத்தா போதும், எல்லா நோயும் காணாமல் போயிடும், ஆனால் பாத்ரூம் தான் உட்காந்துருக்கணும். ஆனால் இருக்கிற நோய் பூரா காணாமல் போயிருங்க, எல்லா நோயும் காணாமல் அடித்து வெளியே போயிடும். அந்தளவுக்கு தாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த காலத்தை பேதி கொடுத்தா மறந்து கொடுப்பான், இந்த காலத்தை பேதி கொடுத்தா அடிக்க வந்துடுவாங்க. இந்த கடுக்கா வந்து நீங்கள் பொடி கொடுத்தீங்களா? ஆமாங்கய்யா, சாப்பிட்டா நான் தலப்பாக்கட்டு பிரியாணி 57 சாப்பிட்டேன், அது கூட வந்துருச்சு. வரதாஞ்சியா டெய்லி சாப்பிட்டோம்னா தப்புங்கிறாங்க இல்லைங்க? அதாவது சிறுகை கட்டி நான் வந்து ரெண்டு மிளகு தான் சாப்பிட்டேன். அவ்வளோங்க, அது ஒரு சில உடம்புக்கு ஒரு கரண்டி சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாது, ஒரு சில உடம்புக்கு மிளகு சாப்பிட்டாலும் வேலை செய்யும் மிளகளவு. ஆமாம், ஏன்னா அந்த உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையை பொறுத்து அங்கே அதிகமான கூட்டெல்லாம் குறைக்கலாம். சில பேர் ரெண்டு டீஸ்பூன் சாப்பிட்டா இன்னும் பேதி ஆகலைன்னு சொல்கிறாங்க. இதை வந்து ரெண்டு மிளகு சாப்பிட டெய்லி சாப்பிட்லாமா? டெய்லி சாப்பிட்லாம். இல்லை இன்னும் உடம்புல உள்ள எல்லாம் செத்து போயிடுங்கிறாங்க, அதெல்லாம் போகாதுங்க. இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த இடத்துல நீங்கள் கேட்ட கேள்விக்கு சோத்து கத்தால எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, சோத்து கத்தால அதுல வந்து ஆண் பெண் ரெண்டு இருக்கு. இது தெரியாது இருக்குங்க, ஆண் கத்தால பெண் கத்தால இருக்குங்க சாமி. ஆமா, ஆண் கத்தால பொறி பொறியா இருக்கும், பெண் கத்தால நீளமா இருக்கும். நான் காட்டேன், இதெல்லாம் வீட்டில் வச்சிருக்கோம். அந்த ஆண் கத்தால எடுத்து ஆணுக்கு கொடுக்கலாம், பெண் கத்தால எடுத்து பெண்ணுக்கு கொடுக்கலாம். அதுக்கு கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். மே இதை பார்த்து இந்த பெண் கத்தால எடுத்து சீவிட்டு கடிச்சிட்டிங்கன்னா பச்சை தண்ணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும், கசக்காது. நம்ம வீட்டில் வச்சுருக்க குமரி அது வேறு, இப்போ நான் சொல்கிற குமரி வேறு. இந்த குமரி கத்தாலே இப்படி சாப்பிட்டோம்னா கடுக்காயோட சேர்த்து சாப்பிட்ணும், மேத்தோலை நீக்கிட்டு மேலே தடவிட்டு சாப்பிட்டுட்டு வந்தால் கேன்சர் முக்கொண்டு சரியாகும். என்னங்க அப்படி சொல்லுங்க? ஆமாம் சாமி, சாப்பிட்டு பாருங்கள். இதை கேன்சர் வந்தவனுக்கா இல்லை கேன்சர் வராதவனுக்கு? வராதவங்களும் சாப்பிடலாம், வந்தவங்களுக்கு வேலை செய்யும் சொல்ல வரேன். வந்தவங்களுக்கு சரியாகும், தடுப்பு மருந்தா? தடுப்பு மருந்து மீண்டும் வராத அளவுக்கு செய்யும், வந்தவங்களுக்கும் கொடுக்கலாம், அது குறையும், மீண்டும் வளர விடாமல் தடுக்கும். அருமையான மருந்துங்க. அது என்ன, பெண்ணுக்கு எடுக்கணுமா ஆணு எடுக்கணுமா? பெண்ணுக்கு பெண்ணு, ஆணுக்கு ஆண். இது வேறையா? ஆமாம் சாமி, இதில் ஜெண்டர் இருக்கு, இறைவன் படைப்பு அப்படி இருக்கு. அது அதுதான் தடுக்கணும். கடுக்கா, நம்ம கடுக்கா, கடுக்கா தான் நீங்கள் கொடுத்த பொடி. அதே தான், அதே தான். இப்போ என்ன செய்யணும்னா இன்னொரு விஷயம் அதே செஞ்சுக்கலாம். நீங்கள் கடுக்காயை 7 தடவை கழுகி அது சாப்பிட்டுக்கிற வேணாம். நம்ம என்ன செய்யணும்னா அந்த முள்ளை மட்டும் சீவிட்டு சின்ன சின்ன பேசுகிற அன்றைக்கி தூசியெல்லாம் அலசிட்டு சின்ன சின்ன நறுக்கிட்டு ஒரு தட்டில் சிலுவை தட்டில் போட்டு இதே கடுக்காக வந்தது அந்த சோத்துக்கத்தலுக்கு மாஸ்டர் ஸ்டீல் பிளேட்டில். ஆமாங்க, ஆமாங்க.
குரு மருந்து மாஸ்டர் வாத்தியார் இந்த குமரிக்கு கடுக்காய் தான் மாஸ்டர். இவர் போனால் அவர் ஆப்பாயிடுவார். அப்போ இது போட்டு போட்டு பிறந்தீங்கன்னா கையில் வழுக்கு வழுக்குன்னு பிடிக்காது. தண்ணி உடனே அதுக்கு சத்து பூரா தண்ணி பூரா வெளியே வந்துடும். வெறும் சக்கத்தான் இருக்கேன். அதை எப்படி ஒரு ஒரு மடலுக்கு ஒரு 300 ml அது கிடைக்கும். அந்த தண்ணியில் உங்களுக்கு ஈலை இருமல் ஆஸ்துமா டீப் இந்த மாதிரி இருந்தால் இதை குடித்தா சளி அதிகமாக பிடிக்கும். அதுக்கு என்ன செய்யணும்னா சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்னு சொல்லி திருகடுக்கு சொல்கிறோம், கடையிலே கிடைக்கும். அதை கொஞ்சோண்டு கலந்து விட்டு காலையில் வெறுவத்தில் குச்சிடலாம். ஈலை இருமல் ஆஸ்துமா சரியாகும். கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் கிட்னி கணையம் பித்தப்பை எல்லாமே ராஜ குரூப்புக்கெல்லாம் பலம் கொடுக்கும். இது ஒரு குறைஞ்சபட்சம் 48 நாள் ஒரு மண்டலமாக சாப்பிட்றோம். தோல் நோய் உள்ளவங்க சோரியாசு குஸ்தான் பிரச்சனை இல்லையா, 38 வயதான சோரியாசிஸ் எல்லாமே இருக்குல்ல, அந்த சோரியாசு மக்கொண்டு திரிபலா சூரணம், தாண்டிக்காய் நெல்லிக்காய் கடுக்கா இது மூன்று திரிபலா இந்த சூரணத்தை கொஞ்சம் கலக்கி சாப்பிட்டு வந்தால் தோல் நோய் பூரா சரியாகும், உடம்பு அளவு கொடுக்கும். இதே இது மூலம் இருக்குதுன்னு வச்சுக்க, கருணக்கிழங்கு லேகியம் இந்த சாப்பிட்டுக்கிட்டே இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூலமும் சரியாகும். இது 4448 நோய் நீக்கக்கூடிய அற்புதமான மருந்துக்கு குமரி சொத்துக்கத்தால் அதுக்கு பிறகு குமரின்னு போயிடுறாங்க. குமரின்னா 8 வயது 16 அதை நம்ம உள்ள சாப்பிட்டா நமக்கு மகிழ்ச்சி 16 சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, ஒரு 30 நாள்லேயே தெரியும் உங்களுக்கு உடம்புல என்ன ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு. இது கேன்சருக்கும் கேட்கும், அடுத்து வந்து தீராத நோய்களையும் திக்கும். கடுக்காயை கொஞ்சம் அதிகமாக போட்டு வந்தோம்னா இருக்கிற பாத்ரூமில் இருக்கிற அழைத்த அலசி வெளியே கொண்டு விட்டுரும், ராஜ உறுப்புகளும் பலமாயிடும். ஆமாங்க, ஒரே மருந்து தான், சிம்பிளான மருந்து. 7 தடவை கழுவிட்டு இப்படி நூக்கிலாம் நூல் மாதிரி ஒழுங்கும் அப்படியே சாப்பிட்ருக்கேன். ஆனால் எங்கள் ஊர்னாலும் சொல்லி கொடுத்தாரு, ஏப்பா இப்படி சாப்பிட்டுருக்கேன் இப்படி செய்யப்பான்னு சொன்னார். அதைத்தான் நேயர்களுக்கு இந்த சேனலில் பார்த்து அன்பான நேயர்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, எந்த பத்தியம் இல்லை, எல்லா நோய்க்கும் அருமையான மருந்து. 4448 நோய்க்கும் ஒரே மருந்து. சர்வரோக நிவாரணி, சர்வரோக நிவாரணி நம்ம தெய்வம் அடையிறோம். அதுக்கு பிறகு குமரி சமே அப்படின்னா குமரினா 8 வயது 16 போய் தானே குமரி கிளம்பி போய் குமரி சொல்லுவோம் சொல்ல முடியும். அது குமரி அதான் கண்ணதாசி 2 14 சூப்பர் பாட்டு சார், நல்லா இருக்கு. ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சோற்று கட்டாளைன்னு பேர், இன்னொரு பேர் சோத்து கத்தாழை. சோறு சீவனம்னா சோறு உள்ள இருக்கு. ஆமாம். அது மேலே அந்த கல் மூடி இருக்கனால முள்ளுமுள்ளா இருக்குங்களா, அதனால அது கத்தாழை கத்தாழைன்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த சோரை உள்ள சாப்பிட்டோம்னா முள்ளுமுள்ளா குத்துற நோய் பூரா வெளியே வந்துடும். அற்புதமான மருந்து. அது மட்டும் இல்லை, கர்ப்பக்கோள் நோயை திக்கக்கூடிய அருமையான மருந்து சார். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாலும் எனக்குலாம் 10-14 வயசு இருக்கும்போதெல்லாம் நான் இந்த ஹாஸ்பிட்டலாம் எங்கே எங்கள் ஊரில் இருந்துச்சு, சரி ஆமாம், பக்கத்து பெரிய ஊரில் இருக்கும். ஆமாம், ரொம்ப சோம்லேனா விட்டு போவாங்க. ஆமாம் ஆமாம். சரி, நாளெல்லாம் வீட்லேயே என்னென்னு தெரியல, மேலுக்கு முடியாமல் நாலாம் படுத்து கிடக்கும், குப்பரை அடித்து படுத்து கிடக்கும். ஆமாம், அதனால் நல்லா இருக்கும் எல்லாமே. சாதாரண வீட்லேயே வைத்தியம் பார்த்துருவோம். ஆமாம். சுக்கு மிளகையே சுக்கு மிளகு திப்பிலே ஏகப்பட்ட வேலை செய்யுமே. ஒத்தனை கொடுப்போம்னு சொல்லுவாங்க, இப்போ ஒத்தனை கொடுக்கறது யாருமே இல்லை. என்னமோ ஒரு தவிட்டை வருது ஒத்தனை கொடுப்பாங்க. ஆமாம், இல்லை சாமியே, தவிடு பச்சரிசி தவிட்டு இருக்கு இல்லையா, சரி, அந்த தவிடு ஆட்டை முழுக்கா, ஆட்டை முழுக்கையும் ரெண்டுக்கு மிக்ஸ் பண்ணி நல்லெண்ணெய் தொட்டு ஹீட் பண்ணி முதுகலையே தோசைக்கல்லில் வச்சு நல்லா கொடுத்தோம்னா எல்போர் எல்ஃபைன்னு சொல்கிறோம் இல்லையா. அது என்ன சார் எல்போர் எல்ஃபை? எங்கள் இதில் ஒருத்தர் இருக்கார், நம்ம இவர் சாமிநாதன் ஒருத்தர், ஆம்பளப்பட்டு ஊரில் எங்கள் ஊரில் சரி உறவினர் தான் எங்களுக்கு, சரிங்க. அவர் வந்து எல்போர் எல்ஃபை சரிப்படுத்துறாரு, ரொமட்டைடு ஆர்த்ரைட்டிஸ் சரி பண்ணுறாரு, ஆர்த்ரைட்டிஸையும் சரி பண்ணுறாரு. நீங்கள் என்ன முடியுமா உங்களால் சாமி? இப்போ சொன்னீங்க ரொமாட்டிக்கு ஆர்த்தோட்டிக்கு இங்கிலீஷில் பேர். ஆமாம். தமிழில் முடக்குவாதம் பேர், முடக்குவாதம் சரவாங்கின்னு பேர். என்னது சரவாங்கி? சரவாங்கி சரவாங்கினா வேற ஒன்றும் இல்லை சாமி, இந்த மூட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். இந்த மூட்டு, இந்த மூட்டுக்கு வந்து மெயினாக இந்த மூட்டில் தான் ஓர ஓர அனிபா செல்லுன்னு அதுக்கு பேர். ஆமாம். அந்த செல்லு இங்கே வந்து கூடு கட்டும். சொல்றேன் சாமி, மறந்த ஒண்ணு இல்ல, இப்ப சொன்னதுதான்
அதுக்கு பேர் யூரிக் ஆசிட்னு பேர். யூரிக் ஆசிட் கூடுனா தான் இந்த இதெல்லாம் வரும். அப்போ இதை யூரிக் ஆசிட்லாம் குறைக்கணும். உப்பு தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ இது சொன்னோம்ல இந்த குமரி, குமரியை கடுக்கா வச்சு டெய்லி சாப்பிட சொல்லுங்க, உடக்கு வாதம் குறையதாலேன்னு மட்டும் பாருங்க. குமரின்னா சோத்துக்கத்தால உள்ள உடனே ஓரடி செல்ல உடச்சிடும், செல்ல உடச்சிடும். வீடு கொண்டு போறவனுக்கு குப்பையில் மறந்து சாமி, நோய் வந்து செத்து தூக்கிட்டு போறவனுக்கு குப்பையில் மறந்து மூக்கள் விட எந்திரிச்சு பழச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். அது மாதிரி இங்க சித்தர்கள் சொன்ன பாடல், அந்த குமரியை சாப்பிட சொல்லுங்க. என்ன செய்யுதுன்னு மட்டும் பாருங்க. டெய்லி இப்போ நான் சொல்றது ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண்ணு நாயர்கள்னு சொல்லியிருக்கேன். ஆணு பெண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆணுக்கு வந்து இது சிறு, இப்போ ஆணுக்கு வந்து பொறி பொறியாக இருக்கும், குட்டையாக இருக்கும். பெண்ணுக்கு வந்து நீளமாக இருக்கும், இந்த தோகை இலை வந்து நீளமாக இருக்கும். அதை கடிச்சு சாப்பிட்டோம்னா எந்த சுவையும் இருக்காது, சப்புன்னு இருக்கும், அது சுவையும் வரும். அது அர்த்தம்னா ரத்தம் மாதிரி வரும். இது அர்த்தம் ரத்தம் மாதிரி வராது, ஆணு ரத்தம் மாதிரி வரும், ஆணுக்கு ரத்தம் மாதிரி ரத்தம் மாதிரி வரும். இதுக்கு வராது. இருக்கு, வச்சிருக்கேன், நேரடியாக காமிக்கிறோம் பாருங்க. சந்தேகம் வந்து கேட்கட்டும், நான் சொல்லி தரேன். இன்னைக்கு கூட கேட்டாங்க, வந்து எடுத்து போங்கன்னு சொல்லியிருக்கேன், வளர்த்துருக்கேன், எடுத்துக்கலாம். மக்கள் நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். மூலிகைலாம் அழிஞ்சிடக்கூடாது, எந்த காரணம். உயிர்களை காப்பாற்றக்கூடியது, உடலை காப்பாற்றக்கூடியது. எல்லாரும் இந்த மூலிகளை, எல்லாரும் ஒவ்வொரு வீட்லேயும் எல்லா மூலிகை இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைனாலும் அவங்க வீட்டில் போய் பார்க்கலாம், அவங்களுக்கு பிரச்சனை இந்த வீட்டில் பார்க்கலாம். அதனால் அன்பான நேர்களை அனைவரும் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மூலிகைகளை வளர்க்கணும். மூலிகைகள் மட்டும் இல்லை, தாவரத்துக்கு புறமே அரிய பெரிய தாவரம்லாம் நிறையா இருக்குங்க. அதெல்லாம் தெரியாத இடத்துல தெரிஞ்சு அதெல்லாம் வளர்க்கணும்னு சொல்கிறேன். இந்த நேரத்தில் ரொமாண்டிக் ஆர்த்தத்துக்கு வந்துங்க, சமய சஞ்சீவி தைலம் அப்படிங்கிறது கேட்கும். இது வெளிப்படையாகும், தைமால் மென்தால் கட்டிக்கருப்புறம், இது மூணுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். தைமால் ஒரு பங்கு, மென்தால் ஒரு பங்கு. தைமால்னா சில பேர்த்துக்கு தெரியாது, அது வந்து ஓம உப்புன்னு சொல்லுவாங்க, புதினா உப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ மூணில் எதை சொன்னாலும் கொடுப்பாங்க, தெரியலன்னா இதுதான் காட்டலாம், மூணு பேர் சொல்லி காட்டலாம் தந்துடுவாங்க. அப்போ தைமால் மென்தால் இந்த மூணுமே ஒன்றா கலந்தால் ஒரு லிக்யூடு வரும். அந்த லிக்யூடில் ஒரு 5 சொட்டு 2 லிட்டர் தண்ணியில் விட்டு கலந்துனா ஓம வாட்டர். இதே ஓம வாட்டர், இதே ஓம வாட்டர் நம்ம போய் தெரியாது, ஓம தண்ணிம்பாங்க. ஆ, ஓம தண்ணி அதை கொடுத்தா வாந்தி பேதி. இப்போ இது இருக்குது அந்த கிராமத்தில் நிறைய இருக்கு சாமி, நிறைய ஓம தண்ணி இருக்கு இருக்கு இருக்குது. அந்த காலத்தில் ஓமத்தை போட்டு காய்ச்சி வச்சாங்க, இப்போ கடையிலே இருக்கு, நம்ம வாங்கிக்கலாம். ஓம பிஸ்கட்லாம் சின்ன பிள்ளைல நீளமாக விற்கும். இப்போ இல்லை, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஓம பிஸ்கட்டு வாங்க, ஒளி நீளம் இருக்கு, ஒல்லியா அந்த கரண்டி மாதிரி இந்த மாதிரி. இப்போ இதில் எல்லாம் சூப்பில் போட்டு சாப்பிடுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓம பிஸ்கட், அது ஓம பிஸ்கட்டே இப்போ விற்கலை. ஓம பிஸ்கட் சாப்பிட்டாலே உடலுக்கு நோய் காணாமல், பாதிக்க நோய் காணாமல் போயிடும். அப்புறம் இந்த தைமால் மென்தால் இது ரெண்டு மட்டும் ஓம ஓட்டு, தைமால் மென்தால் கட்டிக்கருப்புறம் மூணு போட்டு எடுத்தோம்னா ஒரு லிக்யூடு, அது மின்சார தைலம், மூட்டு வலியும் முழங்கால் வலியும் இடுப்பு வலி எல்லாத்துக்கும் கேட்கும். இது எல்லாம் செஞ்சுக்கலாம், நாட்டு மருந்தே கிடைக்க கிடைக்க நம்ம போட்டு செஞ்சுக்க வேண்டியதான். அடுத்து இதோட அந்த லிக்யூடு மூணு சேர்ந்த லிக்யூடு ஒன்று எடுத்துக்கிறோம், அதில் ஒரு பங்கு தேங்காய் கலக்கணும், ஒரு பங்கு லெமன் கிராஸ்ன்னு கேட்டால் தருவாங்க, அது ஒரு பங்கு சேர்த்து கலந்தோம்னா உடம்புல எங்கே வலி இருந்தாலும் தேய்ச்சா வலியெல்லாம் சரியாயிடும். உள்ள ஒரு சொட்டு சுடுதண்ணிலையோ பால்லையோ காப்பியில் சாப்பிட்டோம்னா டெங்கு காய்ச்சா, பறவை காய்ச்சா, எவ்வளோ காய்ச்சா, இன்னும் நிமோனியா காய்ச்சா, எந்த காய்ச்சாலேருந்து சத்தனத்தை காணாமல் போயிடும். இதெல்லாம் செக்கப் பண்ணதுன்னு சொல்ல வரேன், இது நம்மளே அவங்க அவங்களே செஞ்சுக்கலாம். இதோட அப்படியே ராக்கெட்டு மூட்டு வலியை நிற்கவே மாட்டேங்குது, ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னா பூண்டு தைலமும் கடையில் இருக்குது, எல்லாமே வந்துருச்சு. அதில் ஒரு 10 சொட்டு விட்டு கலந்து வச்சா அப்படின்னா தேய்ச்ச உடனே மூட்டு வலி இருக்கானே இருக்காது. எது அதை வந்து இந்த இந்த தைலத்தோட கலந்து டைரக்டா சேர்த்தீங்கன்னா வெந்து போயிடும், பவர் அதிகம், அது புண்ணாக்கி விட்டுரும். ஆனால் இதில் கலந்து தைச்சிங்கன்னா புண்ணாக்காது, நோயை சரி பண்ணிடும். அந்த ஜவ்வு எலும்பு நரம்பு அப்புறம் சரி பண்ணக்கூடிய அந்த தைலத்தை இதையும் சேர்த்து கலந்து, இப்போ சொன்ன காம்பினேஷன் பிறகு செஞ்சால் அது ஈஸியான முறை செஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன ரொமாட்டிக் ஆர்த்த பார்த்தீங்களா, அதுக்கும் தேய்க்கலாம்னு சொல்ல வரேன்.